ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் டுடே நம்பர் ஷென்கன் விசாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகாஸ் நிறைய பர்சன் என்கிட்ட இந்த விசாவை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஷென்கன் விசான்னா என்ன அது எது சம்மந்தப்பட்டது என்னென்ன டைப் ஆஃப் விசா வந்து ஷென்கன் விசாவில் இருக்குது எப்படி ட்ராவல் பண்ணலாம் எவ்வளோ டேஸ் தங்கலான்னு நிறைய கொஸ்டின் இதை பற்றி என்கிட்ட நிறைய வீவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ டுடே இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சென்கன் விசாவில் எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம டிராவல் பண்ண முடியும் எவ்வளவு நாள் அந்த கண்ட்ரியில் தங்க முடியும் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் எவ்வளோ டேஸ் நம்ம வந்து இடைவெளி விட முடியும் நம்ம சென்கன் விசாவில் போயிட்டு திரும்பி நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம கண்ட்ரிலேருந்து திரும்பி நம்ம ட்ராவல் பண்ண முடியுமான்னு இதை பற்றி நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னால் போக போக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் அண்ட் டூரிஸ்ட் விசா அந்த ஷென்கண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நியூ வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அதில் ஆல்ன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த ஷென்கன் விசா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் புரியணும்னு இந்த விசா இன்ஃபர்மேஷனை நான் ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட் டே விசாவை தான் ஷெங்கன் விசான்னு சொல்கிறது அது வந்து ஒரு நைன்டி டேஸ்க்கு வந்து இந்த விசாவை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த ஷார்ட் டேயில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை விட்டு நம்ம எந்த கண்ட்ரிக்கு நம்ம போகணும்னு விருப்பப்படுறோமோ அந்த கண்ட்ரியில் நம்ம நைன்டி டேஸ் ஸ்டே பண்ணி விசிட் பண்ணலாம் ஆனால் ஷெங்கன் கண்ட்ரின்னு சில கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரியெல்லாம் நம்ம போ போக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கம்பல்சரியாக நைன்டி டேஸ் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கணும்னு நம்மளுக்கு கிடையாது நம்ம த்ரீ டேஸ் கூட இருக்கலாம் இல்லை ஒன் வீக் கூட இருக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒன் டே கூட இருந்துட்டு நம்ம திரும்பி வரலாம் நம்ம கண்ட்ரிக்கு ஸோ வந்து இதில் எந்த கம்பல்சரியும் கிடையாது இவங்க இவ்வளோ நாள் கொடுத்துருக்குறாங்க இந்த விசா அதனால் வந்து நம்ம இவ்வளோ நாள் தங்கணும்லாம் இதில் கிடையாது சென்கன் விசாவானது மோஸ்ட்லி பிஸ்னஸ்க்கும் டூரிஸ்ட்டுக்கும் கொடுக்குற விசா அதனால தான் வந்து இதை ஷார்ட் டேவாக வந்து வச்சுருக்குறாங்க நைன்டி டேஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்கள் கண்ட்ரியை விட்டு அனதர் கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசா வந்து ஷென்கன் விசா மோஸ்ட்லி கொடுப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டோ இல்லை பிஸ்னஸ் ஏதாவது அட்டன் பண்ணிட்டோ திரும்பி உங்கள் கண்ட்ரிக்கு எப்படியும் வந்துடுவீங்க அதனால் வந்து இது ஷார்ட் டேல நைன்ட்டி டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இந்த நைன்டி டேஸ் நீங்கள் ஃபுல்லாக அந்த கண்ட்ரியில் தங்கி உங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்கள் நடத்தலாம் இல்லை ஒன் வீக் டூ வீக்கில் எதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு வரணுன்னா இந்த விசாலே திருப்பி வந்துடலாம் அதுதான் வந்து ஷென்கன் விசா அதே மாதிரி இது டூரிஸ்ட் விசான்னு சொல்லுவாங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து டூரிஸ்ட் விசா வந்து கொடுக்கிறது டூரிஸ்ட்டு விசா எதுக்கு கொடுப்பாங்க நிறைய கண்ட்ரியை நம்ம விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் விசா வந்து கொடுப்பாங்க அந்த டூரிஸ்ட் விசாவுடைய பர்பஸே வந்து ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு கிடையாது ஸோ லாட் ஆஃப் கண்ட்ரியை விசிட் பண்ணுறதுனால இந்த டூரிஸ்ட் விசாவுடைய அனதர் நேமை வந்து ஷென்கன்னு மாற்றிட்டாங்க ஸோ டூரிஸ்ட் விசாவில் விசிட் பண்ண போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதில் கட்டாயம் ஷென்கன்னும் வந்து போட்டு கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரியை ஷென்கன் கேட்டகிரியில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்க விசிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த டூரிஸ்ட் விசா நேமை வந்து சென்கன் விசான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பிஸ்னஸ் விசாவுக்கும் ஒரு கண்ட்ரியில் மட்டும் நம்ம பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது இப்போ மல்டிபிள் கண்ட்ரியில் மல்டிபிள் ட்ராவல் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மல்டிபிள் ட்ராவலுக்கு தான் இந்த ஷென்கன் விசா வந்து நம்மளுக்கு கொடுக்கறது ஸோ ஷென்கன் விசாவுடைய பர்பஸ் என்னென்னா நம்ம மல்டிபிள் என்ட்ரி பண்ணலாம் நம்ம வந்து நிறைய கண்ட்ரிஸ் அதாவது ஷென்கன் கண்ட்ரி என்னென்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம போக போக பார்க்கலாம் அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய விசாதான் ஷென்கன் விசா இந்த ஷென்கன் விசாவுடைய பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம வந்து ஷென்கன் விசாவில் ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே டூ த்ரீ டேஸ் நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுச்சுனா அங்கே நம்ம டூ த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேறு ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகணுன்னா நம்ம வீசா எடுக்காமையே வந்து அந்த கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா இந்த ஷென்கன் விசாவுடைய பர்பஸே வந்து விசா இல்லாமல் இந்த டொண்ட்டி சிக்ஸ் ஷென்கன் கண்ட்ரிக்கு நம்ம விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விசாவை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது ஸோ இந்த நைன்டி டேஸ்க்கு நம்ம வந்து நிறைய விசா இல்லாமையே ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி விட்டு அனதர் கண்ட்ரிக்கு இப்படியே நைன்டி டேஸ்க்கு வந்து நம்ம விசிட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ ஈச் கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது விசா எடுக்க வேண்டிய ப்ராப்ளம் வந்து இந்த சென்கன் விசால கிடையாது அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் சென்கன் கண்ட்ரிஸ் என்னென்னா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் செர்ஷ் டென்மார்க் எஸ்டோனியா ஃபின்லாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கிரேஸ் உங்காரி இஸ்லாந்து இத்தாலி லத்பியா லிஸ்டன்ஸ்டன் லித்தானியா லித்ஸம்பூர் மால்டா நெதர்லாந்து நோர்வே போலாந்து போர்ச்சுகால் ஸ்லுவாக்கியா ஸ்லுவேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் நேம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அனைத்து இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் இந்த சென்கன் பீஸாவில் நம்ம மல்டிபல் ட்ராவல் வந்து பண்றது மல்டிபிள் என்ட்ரி ஆல்சோ வந்து இந்த ஷென்கன் பீசாவில் இருக்குது அதாவது இந்த நைன்டி டேஸில் நீங்கள் வந்து இப்போ எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து கிளம்பி எந்த கண்ட்ரியை நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கே வந்துட்டு அதே வீக்லேயே வந்து திரும்ப நீங்கள் ஃப்ளைட் எடுத்து அனதர் கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம் அதாவது மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் விசிட் ஸோ இந்த நைன்டி டேஸில் நீங்கள் திரும்பி உங்கள் கண்ட்ரிக்கே வந்துட்டீங்கன்னா திரும்ப போய் நீங்கள் விசா ப்ராசஸ் வந்து ரெனுவல் பண்ண தேவையில்லை அந்த ரெனுவல்மெண்ட் இல்லாமையே நீங்கள் வந்து அனதர் கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அதாவது கொஞ்சம் டேஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்த பிறகும் ட்ராவல் பண்ணலாம் இல்லை மறுநாளே நான் அனதர் கண்ட்ரிக்கு நான் போகிறேன்னு சொல்லிவிட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த நைன்டி டேஸில் வந்து ரொம்ப ஃப்ரீடம் இதில் இருக்குது நிறைய லிபர்ட்டி அந்த எந்த கண்ட்ரிக்கு இந்த ஷன்கன்னு நான் சொன்ன இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிக்கு நீங்கள் போயிட்டு போயிட்டு வரதுக்கு மல்டிபிள் என்ட்ரீஸ் மல்டிபிள் விசிட் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டூரிஸ்ட் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போயிட்டு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அதனால் வந்து நீங்கள் அகெய்ன் அண்ட் அகெயின் வந்து விசா ரினுவல் பண்ண வேண்டிய அவசியம் இந்த ஷென்கன் விசாவில் கிடையாது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டூரிஸ்ட் விசாவில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிராவல் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷென்கன் விசாவில் ட்ராவல் பண்ணலாம் பட் விசா வந்து அப்ளை பண்ணும்போது இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணணும் ஈச் பர்சனுக்கு ஷென்கன் விசா ஓகே பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு ட்ராவல் பண்ணலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த ஷென்கன் விசாவை பற்றி ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சென்கன் விசாவில் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ட்ராவல் பண்ணலாம் இண்டிவிஜுவலாகவும் ட்ராவல் பண்ணலாம் பட் ஈச் அப்ளிகேஷன் விசா வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு பிறகு நம்ம ட்ராவல் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் விசிட் பண்ணுறது ஃபேமிலி மெம்பர்ஸோடையே விசிட் பண்ணலாம் உங்களுக்கு என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் டூரிஸ்ட் விசா அண்ட் பிஸ்னஸ் விசாவை பற்றி எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிகாஸ் அந்த விசாவை எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் எந்த ப்ரொசீஜர் அதுக்கு வந்து செய்யணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்கன் பீசாவை பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ டேஸு எந்தெந்த கண்ட்ரி விசிட் பண்ணுறது அந்த நேம் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து இதில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து ஏகே ஃப்ரான் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி